கேள்வியில் மிகவும் வருத்தமாக உள்ளேன். இன்று நான் கேஸ் செய்த பலவற்றை இழந்துவிட்டேன். 7 நாட்களின் கடின உழைப்பும் பயண சம்பளமும் மற்றும் எரிபொருளும் முழுமையாக வீணாகிவிட்டது. அடக்கடவுளே, அவ்வளவு இழப்புகள். ஐயோ, எப்படி மோசமான தரமுடைய கயிறுகள் மற்றும் வலைகள் காரணமாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். முதலில் கயிறுகள் மூலம் வலைகளை கட்டுப்படுத்துவதில் சிரமம் ஏற்பட்டது. பின்னர் வலை கிழிந்து எனது கேஜ்கள் முக்காவாசி போனது. நீங்கள் டஃப் ரோப்ஸ்களை பயன்படுத்த வேண்டும். அவர்கள்தான் கயிறுகள் மற்றும் வலைகளுக்கான சந்தையில் முன்னணியில் இருப்பவர்கள். நான் சில ஆண்டுகளாக அவர்களின் கயிறுகள் மற்றும் வலைகளை பயன்படுத்தி வருகிறேன். நீங்கள் ஏன் என்னோட நெட் தயாரிப்பாளரை சந்திக்க கூடாது? அவர் உங்களுக்கு வழிகாட்ட முடியும். ஹலோ சார், இவர்தான் என்னுடைய நண்பர். மோசமான தரமுடைய வலைகள் மற்றும் கயிறுகள் காரணமாக அவர் தனது கேச்சை இழந்தார். ஐயோ, அது மிகவும் வருந்தத்தக்கது. சந்தையில் பல வகையான கயிறுகள் கிடைக்கின்றன, ஆனால் நான் டஃப்னஸ் மற்றும் டஃப் ரோப்ஸினை மட்டுமே நம்புகிறேன். சிறந்த தரம் மற்றும் நம்பகமானது. டஃப் ரோப்ஸிலான வலைகள் மற்றும் ரோப்புகள் சரியாக வேலை செய்யும் என்பதில் எனக்கு நண்பக உறுதியும் உள்ளது. மேலும் மீனவர்கள் அவரது வாழ்வாதாரத்தையும் சம்பாதிப்பார்கள். உண்மையில் நீங்கள் அதிர்ஷ்டசாலிதான். திரு டஃப் ரோப்ஸை சந்தியுங்கள். உங்களது இழப்பினை கேட்டது எனக்கு வருத்தம் அளிக்கிறது. இப்போ நீங்கள் சரியான நபரை சந்தித்துள்ளீர்கள் என்பதை நாம் சந்தோஷப்படுவோம். கடலின் அடியில் இழுவை வலைகள் எவ்வாறு செயல்படுகிறது என்பதை சார்ந்ததுதான் உங்கள் முழு வாழ்வாதாரமும் உள்ளது. அதோடு அந்த கயிறுகள் மூலம் வலைகளை எந்த அளவுக்கு கட்டுப்படுத்த முடியும் என்பதும் உள்ளது. தளர்வான முடிச்சு, சிராய்ப்புகள் மற்றும் ஒரே மாதிரியாக இல்லாத மெஷ் மேலே இருக்கும் போது வலைகள் உடைய அல்லது கிளிய வழிவகுக்க சாத்தியம் உள்ளது. இதன் விளைவாக முழு கேச்சையும் இழக்க நேரிடும். இதேபோல் எடை கூடுதலாக இருக்கும் நேரத்தில் பொதுவாக பயன்படுத்த கயிறுகள் உடைய அதிக ஆபத்து உள்ளது. இழுவை நிலையில் இருக்கும் போது அவை கட்டுப்படுத்துவது என்பது கடினமானது. இது உங்கள் இழுவை வலைகளை ஆபத்துக்கு தள்ளுகிறது. மீன்பிடித்தலில் டஃப் ரோப்ஸ்தான் சர்வதேச சந்தையில் முன்னணியாக உள்ளது. 26 நாடுகளில் பயன்படுத்தப்படும் டஃப் ரோப்ஸ் மீன்பிடி வலைகள் மற்றும் கயிறுகள் மூலம் சர்வதேச அளவிலான புத்திசாலித்தன தொழில்நுட்பத்தையும் தரத்தையும் இந்தியன் மீன்பிடி தொழிலுக்கு டஃப் ரோப்ஸ் கொண்டு வருகிறது. டஃப் ரோப்ஸ் வலைகள் மற்றும் கயிறுகள் வர்ஜிந்தரமான பொருள் மூலம் செய்யப்படுகிறது. மேலும் அவைகள் புற உதா கதிர்களால் கவனிக்கப்படுவதால் அது வலுவாகவும் தாங்கும் சக்தி கொண்டவையாகவும் உருவாகிறது. டஃப் ரோப்ஸ் வலைகள் தனித்துவமான இழுவை திறன் செயல்முறையால் வடிவமைக்கப்பட்டுள்ளன. அதிக அழுத்தத்தில் கூட நிலையில்லாத தன்மை கொடுக்காமல் பார்த்துக்கும். ஆழமான இழுவை மற்றும் வலைகளின் சிறந்த பினிஷிங்காக நீளத்திலான இழுவை ஆகிய இழுவை திறன் செயல்முறையால் டஃப் ரோப்ஸ் வலைகள் வடிவமைக்கப்பட்டுள்ளன. இந்த பண்புகள் அனைத்தும் டஃப் ரோப்ஸ் அறிகின்றன. அதிக சுமை தாங்கும் திறன் மற்றும் உடையப்படாமல் இருக்க அதிக இழுவிசை வலிமை. இழுவையின் போது சிறந்த கட்டுப்பாடும் உள்ளது. இதை தவிர டஃப் ரோப்ஸ் வாங்குவது என்பது உங்கள் பணத்திற்கான சரியான விலை மதிப்பு என்றே சொல்லலாம். ஏனென்றால் இது வேறு எந்த பிராண்டையும் விட அதிக ரன்னிஷ் தருகிறது. வேறு எந்த பிராண்டின் கயிறுகளை விட இது அதிக காலம் நிலைத்து நீர்க்கக்கூடியது. டஃப் ரோப்ஸ் மிகவும் லேசான எடையும் மென்மையான தன்மையும் கொண்டது. அதனால் குழுநபர்களுக்கு எந்த ஒரு காயமும் ஏற்படாமல் நிர்வகிக்க உதவுகிறது. சிறந்த தரம், சிறந்த வலிமை, சிறந்த கட்டுப்பாடு மற்றும் கைகளின் மென்மையாக உள்ளதால் மீன் பிடிப்பதற்கு டஃப் ரோப்ஸோட கயிறுகள் மற்றும் வலைகள் சிறந்த தேர்வாக உள்ளது. அதோடு உங்கள் வாழ்வாதாரத்திற்கான சரியான காப்பீடும் ஆகும். டஃப் ரோப்ஸ் சேனல் பார்ட்னர் மூலம் உங்களுக்கு அருகிலுள்ள ஒரு சில்லறை கடையில் கிடைக்கிறது. அல்ட்ரா 28, 50, 100 இழுவை வலை அல்லது அல்ட்ரா COD கோடெண்ட் கவர். அக்வோமரைன் தான் சரியான வாயிலுமை வலை. ஏனென்றால் அது சிராப்பை எதிர்கொள்வதில் அதிக அளவு தாங்குவதாலும் அல்லது சிறப்பான வாய் திறப்பு உள்ள காரணத்தாலும் இது சரியான வாயிலுமை வலையாகிறது. பாகுபலி, சிராய்ப்பை எதிர்கொள்வதில் அதிக அளவு தாங்குவதால் இழுவை வலைகளின் வாய் அல்லது வயிற்று பகுதியில் சிறப்பான கட்டுப்பாட்டை வகிக்கிறது. கயிறுகளுக்கு ஆக்வோட் ஆஃப் டான்லைன் அல்லது ஆக்வோட் ஆஃப் PP இழுவை வாய் திறக்கும் டஃப் ரோப்ஸ் கயிறுகளை பயன்படுத்துவோம். சி ப்ளூ பிரைடல், ஆக்வோட் ஆஃப் டான்லைன் மற்றும் ஆக்வோட் ஆஃப் PP ஆகியவை நங்கூரமிடும் தேவைகளுக்கு ஏற்றது. சதுர கோடன் வலைகளையும் டஃப் ரோப்ஸ் வடிவமைத்துள்ளது.
அது பைக்காச்சினை குறைக்க மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். இளம் மீன்கள் சதுர கோடன் வலை மூலம் எளிதில் தப்பிக்க முடிவதால் ஆரோக்கியமான மற்றும் செழிப்பான மீன்பிடி சுற்றுச்சூழல் அமைப்பை உறுதி செய்ய முடிகிறது. எங்களது பொறுப்பான மீன்பிடி துவக்க முயற்சியின் மூலம் மீனவர்களை சதுர கூடன்கள் தேர்வு செய்ய நாங்கள் ஊக்குவிப்பின காரணமாக பைக்காச்சியும் குறைக்க செய்கிறோம். நன்றி சார். இனிமேல் டஃப் ரோப்ஸ் தான் எப்போதும் எனது முதல் விருப்பமாக இருக்கும்.